இறந்த தாயின் நினைவாக 5 கோடி மதிப்பில் தாஜ்மஹால் வடிவில் நினைவில்லம் கட்டிய மகனின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வயது மூப்பின் காரணமாக பெற்ற தாய் தந்தையரை பராமரிக்க இயலாமல் முதியோர் இல்லங்களில் சேர்த்துவிட்டு பெரியார் மணியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிடெக் பயோடெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி. தான் உண்டு, தன் மனைவி உண்டு, குழந்தைகள் உண்டு என்று சுயநலமாக மாறிப்போன மனிதர்கள் வாழ்கின்ற இந்த காலத்தில் தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய அம்மாவிற்கு 5 கோடி செலவில் தாஜ்மஹால் வடிவில் மகன் நினைவு இல்லம் கட்டியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் அம்மையப்பன் பகுதியை பூர்வீகமாக கொண்ட அப்துல் காதர் ஜெயலானி பிவி தம்பதியினருக்கு 4 மகள் 1 மகன். அப்துல் காதர் சென்னையில் ஹார்ட்வேர்ஸ் கடை நடத்தி வந்துள்ளார். இவரது மகன் அம்ருதீன் ஷேக் தாவூதிற்கு 11 வயது இருக்கும் பொழுது அவரது தந்தை உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து ஜெயலானி பிவி அந்த கடையை நிர்வகித்து வந்ததுடன் தனது மகன் மகள்கள் ஆகியோரை நன்கு படிக்க வைத்து கரை சேர்த்துள்ளார். இதில் அம்ருதீன் ஷேக் தாவூது பிஏ முடித்துவிட்டு தற்போது சென்னையில் தொழிலதிபராக இருந்து வருகிறார். சிறுவயது முதல் தனது அம்மா அரும்பாடுபட்டு வளர்த்து ஆளாக்கிய காரணத்தினால் அம்ருதீன் தனது அன்னையின் வழிகாட்டுதலின்படி அவரிடம் அனுமதி பெற்ற எந்த ஒரு காரியத்தையும் செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 2020 தனது 72 வயதில் ஜெயலானி பிவி உடல்நலக்குறைவால் உயிரிழந்துள்ளார். தாய் உயிரிழந்த நாள் முதல் அம்ருதீன் தாய் நினைவலைகளால் தத்தளித்து வந்த நிலையில் இறந்த தாய்க்கு நினைவில்லத்தை கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளார். அதன் அடிப்படையில் திருச்சியில் உள்ள கட்டிட வடிவமைப்பாளர் ஒருவரை தொடர்பு கொண்ட போது அம்மாவிற்கான நினைவு சின்னத்தை தாஜ்மஹால் வடிவில் கட்டலாம் என்று யோசனை தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் ராஜஸ்தானிலிருந்து பளிங்கு கற்கள் வரவழைக்கப்பட்டு ராஜஸ்தானிலிருந்து தொழிலாளர்களும் வரவழைக்கப்பட்டு இங்கு உள்ள தொழிலாளர்களுடன் இணைந்து கடந்த 2 ஆண்டுகளில் தாஜ்மஹால் வடிவில் இந்த நினைவில்லத்தை சுமார் 5 கோடி மதிப்பில் கட்டியுள்ளனர். இந்த தாஜ்மஹால் வடிவ நினைவில்லத்தின் உள்ளே ஜெயலானி பிவி அம்மையாரின் சமாதி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவு இல்லத்தின் திறப்பு விழா கடந்த June 2 நடைபெற்று தற்போது பொதுமக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவு இல்லத்தை எம் மதத்தினரும் வந்து பார்த்துவிட்டு செல்லலாம். 5 வேளை தொழுகை நடத்துபவர்கள் இங்கு தொழுகை நடத்தி கொள்ளலாம். அதே போன்று மதராசா பள்ளியும் இங்கு இயங்கி வருகிறது. இதில் தற்போது 10 மாணவ மாணவிகள் தங்கி கல்வி பயின்று வருகின்றனர். மேலும் ஜெயலானி பிபி அமாவாசைக்கு அடுத்த நாள் உயிரிழந்ததால் அமாவாசை தோறும் 1000 நபர்களுக்கு அம்ருதீன் ஷேக் தாவூது தனது கையால் பிரியாணி சமைத்து அன்னதானம் வழங்கி வருகிறார். அதன் அடிப்படையில் சென்னையிலிருந்து அமாவாசைக்கு முதல் நாளே அம்மையப்பன் வந்து தனது கையால் பிரியாணி தயார் செய்து பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து வருகிறார். இறந்த தாய்க்காக தாஜ்மஹால் கட்டிய மகனின் செயல் இப்பகுதியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாஜ்மஹால் வடிவ நினைவில்லத்தை 100 கணக்கான பொதுமக்கள் வந்து தினந்தோறும் பார்த்து செல்கின்றனர். தனது காதல் மனைவிக்காக ஷாஜகான் கட்டிய தாஜ்மஹால் உலக அதிசயத்தில் ஒன்றாக இடம் பிடித்தாலும் தனது தாய்க்காக மகன் நினைவு மண்டபம் கட்டியுள்ளது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என் பேர் அப்துல் ரஹீம். இந்த நினைவுள்ளத்தின் நிர்வாகி. இந்த நினைவுள்ள வந்து என்னுடைய சித்தப்பா பையன் அமர்தீன் அவர்களால் கட்டப்பட்டது. அம்மா மேல் உள்ள பாசத்தினாலும் அன்பினாலும் இந்த நினைவுள்ள கட்டப்பட்டது. அவர் அம்மா மேலே ரொம்ப அளவுகளாக பாசம் நேசம் வச்சுருந்தார். அவங்க அப்பா அமிர்தனுடைய அப்பா வந்து அமிர்தீன் சிறுவயதாக இருக்கும்போது இறந்ததுனால அம்மா மேலே தான் ரொம்ப பிரியமாக இருப்பார். அம்மானா அவருக்கு ரொம்ப உயிர். சின்ன பிள்ளையிலேருந்து அவர் அம்மா தான் ரொம்ப பிரியமாக இருப்பார். எந்த காரியம் பண்ணாலும் அம்மாவை கலந்து ஆசித்து இப்போ இது பண்ணலாமா வேணாமா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரியும் செய்வார். அது ஃபெயிலியரும் ஆகாது. அம்மா அந்தளவுக்கு ரொம்ப டேலண்டானவங்க, ரொம்ப ஆன்மீக சிந்தனை உள்ளவங்க, ரொம்ப தீர்க்க தரிசி. அவங்க எது சொன்னாலும் தட்டமாட்டான் அமர்தீன். அப்படி இருக்கையில் திடீர்னு 2020 மறைஞ்சிட்டாங்க. அந்த மறைவு அம்மாவுடைய மறைவு அவரால் தாங்க முடியாமல் ரொம்ப மனசு உடைந்து ரொம்ப இதாக இருந்தார். அதை அம்மா நம்ம எப்போ மட்டும் இருக்கணுங்கிறக்காக அவர் சொந்த இடத்துலே அவர் திருவாரூர் மாவட்டம் அம்மையப்பில் ஒரு மில்லு நடத்திட்டு இருந்தாங்க, ரைஸ் மில்லு. அங்கேயே அவங்க அம்மா அடக்கம் பண்ணி ஒரு சின்ன ரூம் கட்டான ஒரு ஆசைப்பட்டு அடக்கம் பண்ணோம். ஆனால் அவருக்கு அம்மா மேலே கலவு கலந்த பாசனால் ஒரு பெரிய மணிமண்டபம் கட்டணும் ஆசைப்பட்டு ஒரு மணிமண்டபம் கட்டலாம்னு கட்டிகிட்டு இருக்கையில் ஒரு இன்னும் பெருசாக கட்டுவோம், தாஜ்மஹால் முந்த ஷாஜஹான் முந்தாச்சுக்காக தாஜ்மஹால் கட்டின மாதிரி நம்ம அம்மாவுக்காக, நம்ம அம்மா மேலோட காதலுக்காக ஒரு பெரிய மணிமண்டபம் கட்டணும் ஆசைப்பட்டு ரொம்ப பிரயாசப்பட்டு இந்த மண்டபத்தை கட்டியிருக்காரு. பெரியார் மணியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிடெக் பயோடெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி.